வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம ஷோல வந்து என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து வழக்கமா தமிழ் சினிமாவில் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. ஒரு ஒரு டைட்டிலை வச்சுட்டு கதை எழுதுறது, ஒரு கதையை வச்சுட்டு டைட்டில் எழுதுறது அப்படின்ட்டு கா அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைட்டிலே காடுன்னு ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க பொழுது. ஸோ காடோட ரைட்ஸ் ஆல்ரெடி ஒரு படம் வந்து பயங்கரமா இதுவாயிருச்சு இல்லையா. ஸோ அதனால டூவை மட்டும் தூக்கிட்டு காவை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா த ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டு விட்டாங்க. ஸோ அங்கிருந்தே படம் வந்து எப்படி இருக்கும் போடுறதுன்றது நமக்கு தெரிஞ்சு. ஸோ படத்துல வந்து ஃபுல் ஃப்ளேமா பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரியாவை மட்டுமே தான் காமிச்சிருக்காங்க. வெறும் ஆண்ட்ரியாவை பின்னோக்கி தான் இந்த படம் வந்து பயணிக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா படத்துல முக்கியமாவே ஒரு ஆறு கேரக்டர் தான் இருக்கும் போது, ஒரு காட்டுக்குள்ள நடக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே கொஞ்சம் தான் கால் ஷீட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுமே அப்பப்போதான் அவங்க படத்துல வந்துட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்கள தேடிட்டு இருந்தேன். ஸோ படத்துல யார் யாரோ யார் யாரோ தேடிட்டு இருந்தேன். நான் ஆண்ட்ரியா தான் பர்சனலா தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா தான் நண்பனை காப்பாத்து, இன்னொரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவரை காப்பாத்துறதுக்காக யானை முன்னாடி விழுந்து அவரு செத்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலை பார்த்தீங்கன்னா அவரோட பையனுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க பையன் இந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு இந்த காட்டுக்கு வரான். அங்கேருந்து கதை வந்து ஆரம்பிக்குது. Are you ready to die? அந்த காதல் பரத் மாதிரி ஒரு கேரக்டர், எனக்கு தெரிஞ்சு அந்த காடுக்குள்ளேயே அவர் வந்து பைத்தியமாயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து வாய் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வெர்ஷன் வந்து வச்சிருக்காங்க. பட் அது தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன். விஷுவல்ஸ் வைஸ் படம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கதையில் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பையன் வந்து வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஆண்ட்ரியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலிங்காக சொல்லல. ஆண்ட்ரியா வந்து அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவங்க எத்தனை நாள் அங்கே இருக்காங்க, எது அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எதுக்குமே டீட்டெயிலிங்கே கிடையாது. அப்படியே ஒன்று போகுது. அதுக்கு முன்னாடி வில்லனோட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. What can I do? தன்னோட 15 வயசுல ஒரு காதலி கிட்ட போயிட்டு காதலியை சொல்லலாம்னு போகும்போது அவர் வந்து ஒத்துக்காததுனால ஆசிரியர் ஒத்து அவர் அவளையே கொலை பண்ணிட்டு அங்கிருந்து அவர் வந்து அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து தொடர்ந்து அவர் பெண்களை கொலை பண்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணையும் வந்து கொலை பண்றாரு. அது ஏன்னா அவங்க சொல்லல. நிறைய இடத்துல அங்கங்க அப்படியே விட்ட குறை தொட்ட குறை வந்து இருக்கு. இப்போ வந்து ஒரு கொலை வந்து பண்றாரு. அந்த கொலையை வந்து ஒரு ரெண்டு பேர் பார்த்துடுறாங்க. அவங்க கொல்றதுக்காக அந்த காட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. ஸோ அவங்க இவங்கள கொல்றதை இந்த ஆண்ட்ரியாவும் இவங்களும் பார்த்துடுறாங்க. அப்புறம் இவங்கள கொல்லணும்ட்டு வந்து வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு. குழப்பமா இருக்குல்ல. ஸோ ஆனால் அது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஆண்ட்ரியாவும் இந்த கொலையை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா அவங்கள காப்பாத்துனாங்களா இல்லையா, இல்லை இவங்களே செத்துட்டாங்களா, இவங்க யாரு அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தில் ஒரு ஆறு கேரக்டர்ஸ் தான் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லையா. அந்த ஆறு கேரக்டர்ஸும் திருப்பி திருப்பி ஒன்றே தான் பண்ணுறேன். என்னன்னா கொலை செய்கிறாங்க, கொலையை கண்டுபிடிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, கொலை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டே இருக்கு. படத்துக்கு வந்து கொலை அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதையும் ஆல்ரெடி விஜய் ஆண்டனி எடுத்துக்கிறதுனால இவங்க வந்து கா அப்படின்னே வச்சுட்டாங்க உங்களுக்கு. ஸோ இந்த காடோட விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. ஒரு ஒரு காடை நம்ம காமிக்க போகிறோம் அப்படின்னா நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து எல்லா ஷூட்டுமே நம்மளால் காட்டில் பண்ணுற முடியாது. நைட் ஷூட்டாக இருக்கட்டும், டே ஷூட்டாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு செட்டு போட்டிருக்கணும், அதுக்கான வேலையை ஒன்று பார்த்துருக்கணும். பட் இதை முழுக்க முழுக்கமே விஎஃப்எக்ஸை மையமாக வச்சுட்டு இறங்குறதுனால அங்கங்கே கொஞ்சம் லேக் அடிக்குது. நிறைய க்ரீன் ஸ்க்ரீனை வந்து அப்படியே ரிமூவ் பண்ண ஒரு விஷுவலைஸ்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பாட்டோட சீன்க்கு அங்கங்கே ஒட்டில் மியூசிக் வைஸாக இருக்கட்டும், படத்தோட கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும், மியூசிக் அங்கங்கே ஒட்டில் தேவையில்லாத இடத்துலலாம் மியூசிக் ஆ ஓ ஆ ஊன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. எஸ்எஃப்எக்ஸ் இருக்கிறதுலேயே மட்டமான எஃபெக்ட்ஸ். பாத்திரத்தில் எடுக்கும்போது என்ன சவுண்ட் கேட்குமோ அது வந்து பானையில் எடுக்கும்போது கேட்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே உட்காந்து கேட்கும்போது ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு நாலு பேர் அடிக்கிறா அப்படின்னா வந்து அதுக்கான வெயிட் ஒன்று தரணும் இல்லையா. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்டே அவ கையில் கத்தி இருந்தாலுமே அவ போய் கன்னு எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோடைய ஆக்சுவலி இருக்கிற ஆயுதத்தை மறந்துட்டு இல்லாத ஒரு ஆயுதத்துக்கு ஆசைப்பட்டு அதில் போய் மாட்டிக்கிறாங்க ஆண்ட்ரியா. கொரிய பண்ண விதம் அது வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் தான்
திடீர்னு என்னன்னா கட் பண்ணிட்டு வந்து ஆண்ட்ரியா வந்து இவங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சா மாதிரி அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அது இல்லாம எப்படி சாவடிச்சாங்கன்னு காமிச்சிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃபைட்டு பாட்டு போயிட்டே இருக்கு, திடீர்னு கட்டு, திடீர்னு ஆண்ட்ரியா ரெண்டு பேரையும் சாவடிச்சிட்டாங்க. அது எப்படின்னு தெரியல, சஸ்பென்ஸ் ஆகவே இருக்கு. அதான் சஸ்பென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த வீக்கெண்ட்ல பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணிருக்காங்க அப்படின்னா போய் பாக்குறதுக்கு ஒரு ஓகேவான ஒரு ஃபிலிம் Come and meet your death.